எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போறது ஒரு ஹேர் கட் அண்ட் ஹேர் ஸ்டைல் வீடியோ தான் பார்க்க போறோம். ஹேர் ஸ்டைல்னா ஏதாச்சும் ஹேர் ஸ்டைல் பண்ணி காட்டுவோம் அப்படின்னு நினைச்சுக்காதீங்க. நான் என்னோட முடியை வந்து ஸ்டைல் பண்ண போறேன், அவ்வளவுதான். அண்ட் இந்த ஹேர் கட் ஸ்டைலுக்கு வந்து நிறைய பேர் வந்து பார்லர் போவாங்க. பட் நம்ம பார்லர்லாம் போகாம வீட்லயே செல்ஃபா நம்ம ஹேர் கட் வந்து நம்ம பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு என்ன பண்ணுறீங்கன்னா, ஃபஸ்ட்டு இந்த மாதிரி முடியை ஸ்ப்ளிட் பண்ணிக்கோங்க. ஸ்ப்ளிட் பண்ணிவிட்டு நான் என்ன பண்ணுறேன்னா, கீழே ட்விஸ்ட் பண்ணிவிட்டு எனக்கு எப்படி ஹேர் கட் வேணுமோ அந்த மாதிரி என் முடியை வந்து முன்னாடியே நான் வச்சு பார்த்துக்கிறேன். ஸோ இந்த மாதிரி ஹேர் கட் பண்ணால் நம்ம முடிக்கு வந்து நல்லாயிருக்குமா, நம்ம ஃபேஸ்க்கு வந்து செட் ஆகுமா, அந்த மாதிரி நான் வந்து வச்சு பார்த்துக்கிறேன். எதுவுமே இல்லை, கீழே ட்விஸ்ட் பண்ண முடியை உள்ளே வச்சு இந்த மாதிரி கிளச் வச்சு லாக் பண்ணிக்கிறேன். ஸோ தட் நான் இந்த மாதிரி ஒரு பாதி முடி கட் பண்ணலாம், ஷோல்டர் வரைக்கும் முடி வச்சுக்கலாம் அப்படின்னு ஒரு ஐடியா இருந்துச்சு. ஸோ அதை வந்து நான் பார்க்குறேன், எனக்கு என் ஃபேஸுக்கு நல்லா இருக்கா, செட் ஆகுதான்ட்டு. பட் என்னன்னா, நான் என் முடி பார்த்திங்கன்னா ரொம்ப பஃப்னு ஃப்ரிஸியா அந்த மாதிரியான ஹேரு. ஸோ நான் இப்படி பாதியில் முடி கட் பண்ணேன்னா, இந்த அஞ்சலி பாப்பா அமுல் பேபிஸ்க்கெலாம் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி எங்கே முடி இருந்துட போகுது, அப்புறம் காமெடி ஆகிட போகுதுன்ட்டு நான் இந்த மாதிரி ஹேர் கட் பண்ணலை. பட் ஸ்டில் அவங்களுக்கு வந்து நான் ஒரு டிப் மாதிரி கொடுக்குறேன். ஸோ இதை நீங்கள் லேயர் கட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா, ஒரு ஒரு முடியாக சைடில் எடுத்து எடுத்து இந்த குஷி கிளிப்ஸ்லாம் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் வச்சு கிளிப் பண்ணிவிட்டு அந்த மாதிரி பாருங்கள். அண்ட் இம்பார்ட்டண்ட்டாக ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் கண்ணாடி முன்னாடி வெளியிலலாம் போயிட்டு நல்லா செக் பண்ணிக்கோங்க. பிகாஸ் நம்ம வீட்டுக்குள்ளே ஒரு லைட்டிங்கில் ஒரு மாதிரி தெரியும், கண்ணாடியில் ரொம்ப அழகாக தெரியும், அதே ஃபோனில் பார்த்தோன்னா ஒரு மாதிரி தெரியும். ஸோ அதனால் நீங்கள் இதெல்லாம் போய் செக் பண்ணிக்கோங்க. அண்ட் நான் சைட் கோடு எடுத்தால் இந்த ஹேர் ஸ்டைல் நல்லா இருக்குமான்ட்டு சும்மா நான் வச்சு பார்க்குறேன். ஸோ ஓகே, இப்போ இந்த ஹேர் கட் பண்ண போதில் முடிவாயிடுச்சு. நான் வேறு ஹேர் கட் தான் பண்ண போகிறேன். ஸோ நான் என்ன ஹேர் கட் பண்ண போகிறேன்னா, லேயர் கட் மாதிரி, யூ ஷேப் கட் மாதிரி நான் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு என் முடியை ரெண்டாக ஸ்ப்ளிட் பண்ணி நல்லா கோம் பண்ணிக்கிறேன். அண்ட் வாட்டர், நம்ம முடி வந்து நல்லா வெட்டாக இருக்கணும். நான் ரூம்குள்ளேருந்து ஹேர் கட் பண்ணுறதுனால நான் ஜஸ்ட்டு இந்த மாதிரி ஸ்ப்ரே பாட்டில் யூஸ் பண்ணி ஸ்ப்ரே பண்ணிக்கிறேன். பட் நீங்கள் வீட்டில் இருக்கனால நீங்கள் ஜஸ்ட்டு வெட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் வீடியோ வேறு எடுக்கிறேன், ஸோ அதனால் இப்படி பண்ணிவிட்டேன். அண்ட் நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பு, நீங்கள் டவுன்வோர்டில் உங்கள் முடியை போட்டு நல்லா அதை கோம் பண்ணிக்கோங்க. ஸோ கோம் பண்ணிவிட்டு அதை ஏதாச்சும் ஒரு ஹேர் பேண்ட் வச்சு நீங்கள் லாக் பண்ணிக்கோங்க. டவுன்வோர்டில் கோம் பண்ணிவிட்டு, ஸோ கோம் யூஸ் பண்ண போகிறீங்கன்னா ஒரு பெரிய பல் கோம் யூஸ் பண்ணுங்கள், பிகாஸ் அதுதான் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ சைட்லலாம் செக் பண்ணிக்கோங்க கரெக்டாக இருக்கான்னு. கரெக்டாக நம்ம நெத்தி இருக்கு இல்லையா, நெத்திக்கு சென்டரில் நம்ம பொட்டு வைப்போம் இல்லையா, அதுக்கு ஸ்ட்ரெயிட்டாக உங்கள் முடி இருக்கணும். அங்கே நீங்கள் வந்து ஏதாச்சும் லப்பர் பேண்ட் வச்சு லாக் பண்ணணும். இவ்வளோ தான் கான்செப்ட், இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ நான் ஒரு லப்பர் பேண்ட் யூஸ் பண்ணி அதை வந்து டைட் பண்ணிக்கிறேன். ஸோ அகைன் எனக்கு வாட்டர் தேவைப்பட்டுச்சு. ஸோ அதனால் ஜஸ்ட் ஸ்ப்ரே பண்ணிவிட்டு நான் வந்து கோம் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா, நல்லா கோம் பண்ணிவிட்டு உங்களுக்கு எந்த அளவுக்கு முடி கட் பண்ணுறீங்களோன்னு ஒரு லப்பர் பேண்ட் வச்சு டைட் பண்ணிக்கோங்க. மெயினாக நீங்கள் நல்லா கோம் பண்ணிக்கணும், பிகாஸ் எக்ஸ்பெஷலி இந்த ஹேர் இருக்கவங்க வந்து நல்லா கோம் பண்ணிக்கோங்க, பிகாஸ் முடி ரொம்ப வேவியாக இருக்கும் இல்லையா. ஸோ அதனால் கோம் பண்ணிவிட்டு கீழே இந்த மாதிரி ஒரு அகைன் வேறு ஏதாச்சும் ஒரு லப்பர் பேண்ட் வச்சு டைட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்தளவுக்கு அந்த லப்பர் பேண்டை கீழே இறக்கி விட்டுட்டு நீங்கள் ஜஸ்ட் கட் பண்ணணும், அவ்வளோதான், சிம்பிள். ஸோ நான் இந்தளவுக்கு ஹேர் வந்து கட் பண்ணலான் இருக்கேன். ஸோ நீங்கள் இந்த மாதிரி ஒரு பொசிஷனில் நீங்கள் ஹேர் கட் பண்ணுறீங்கனாவே உங்கள் முடி வந்து யூ கட்டாக தான் வரும். ஐ மீன் யூ கட் அண்ட் லேயர் கட்டாக தான் வரும், அது வந்து ஸ்ட்ரெயிட்டாக வரவே வராது. ஸோ நான் சில வீடியோஸில் பார்த்தேன், இப்படி முடி கட் பண்ணால் அது ஸ்ட்ரெயிட்டாக வரும்ட்டு. அது ஸ்ட்ரெயிட்டாக உங்களுக்கு வராது. ஸ்ட்ரெயிட்டாக உங்களுக்கு முடி கட் பண்ணால் நீங்கள் யாரையாச்சும் வச்சு கட் பண்ண சொல்லுங்கள். ஆர் நீங்கள் இப்படி பண்ணிங்கன்னா அது யூ கட் ஆர் லேயர் கட்டாக தான் வரும். அண்ட் கம்ப்ளீட்டாக கட் பண்ணிட்ட பிறகு அந்த கீழே இருக்க முடி பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி கிராஸாக இருக்குது. ஸோ அதை வந்து ஜஸ்ட் நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக கட் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியுது இல்லையா, அது ஒரு மாதிரி கிராஸாக இருக்குது. ஸோ ஜஸ்ட் நான் வந்து ஸ்ட்ரெயிட்டாக கட் பண்ணுறேன். என்ன பண்ணுறேன்னா, அந்த லப்பர் பேண்டை லைட்டாக ப்ரெஸ் பண்ணுறேன். ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அந்த முடியெல்லாம் ஒரே ஒரு லெவலுக்கு வரும். ஸோ அப்போ நம்ம கட் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். ஒரு சின்ன ஸ்டெப் இருக்குது, என்னென்னா இப்போ இந்த முடியை வந்து நான் ஜஸ்ட்டு கோம் பண்ணிவிட்டு ரெண்டாக ஸ்ப்ளிட் பண்ணிக்கிறேன். ஏன் ரெண்டாக ஸ்ப்ளிட் பண்ணுன்றதை நான் வந்து சொல்கிறேன். ஸோ அதில் ஒரு பார்ட் எடுத்து நல்லா கோம் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கையில் ஹோல்ட் பண்ணுங்கள். ஹோல்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பாயிண்ட் கட் பண்ணணும். இது ஏன் இப்படி பண்ணுறோன்னா, நம்ம கட் பண்ணியிருக்கோம் முடி அப்படின்ட்டு ஒரு மாதிரி தெரியும். இந்த மாதிரி பண்ணும்போது அது அவ்வளோ தெரியாமல் இருக்கும். ஸோ அதுக்காக இந்த மாதிரி ஒரு கட் பண்ணுறோம். So, நான் ஏன் ரெண்டா முடியை ஸ்ப்ளிட் பண்ணனா என் முடி கொஞ்சம் நிறைய இருக்கனால பாயிண்ட் கட் பண்ண வந்து வசதியா வரல. அதனால இப்படி வந்து ஸ்ப்ளிட் பண்ணிக்கிட்டேன். அண்ட் ஹேர் கட் பண்ணி முடிச்சிட்டோனே ஃபைனலா நான் முடி இப்படி தான் இருக்கு. ஆக்சுவலா உங்க மைண்ட் வாய்ஸ் எனக்கு புரியுது. பிச்சைக்காரி மாதிரி இருக்கு. இத தான் இவ்வளவு நேரம் நீ வந்து கட் பண்ணிட்டு இருந்தியா? நல்லாவே இல்ல. அப்பலாம் நீங்க சொல்றது புரியுது. பட் வெயிட் அண்ட் வாட்ச், பிகாஸ் நம்ம இப்போ தான் ஹேர் கட் பண்ணியிருக்கோம் இல்லையா, பார்க்க இப்படி தான் இருக்கும். அண்ட் எனக்கு முன்னாடி ஃப்ரண்ட்டில் வர முடிய மட்டும் இன்னும் கொஞ்சம் ஷார்ட் பண்ணலாம் அப்படின்னு தோணுச்சு. ஸோ அதனால் ஃப்ரண்ட்டில் மட்டும் நான் முடிய எடுத்துகிட்டு லப்பர் பேண்ட்லாம் எதுவும் போடல. இதுக்கு முன்னாடி ஹேர் கட் பண்ணோம் இல்லையா, அதே மாதிரி தான் நான் கட் பண்ணுறேன். பட் லப்பர் பேண்ட் போடல பிகாஸ் முடி கம்மியாக தான் இருக்குது. ஸோ அதை ஜஸ்ட்டு ட்விஸ்ட் பண்ணி அதை லைட்டாக கட் பண்ணிக்கிறேன். ஸோ நீங்கள் ப்ரிஃபர் பண்ணுறதா, உங்களுக்கு எந்த அளவுக்கு லென்த் வேணும், லென்த் வேணாம், ஷார்ட்டாக வேணுமா, லென்த்தியாக வேணுமான்லாம் நீங்கள் ப்ரிஃபர் பண்ணுறதா. உங்கள் ஸ்டைலுக்கு ஏற்ற மாதிரி, உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஹேர் கட் பண்ணிக்கலாம். அண்ட் ஆஃப்டர் ஹேர் வாஷ் பண்ணி முடிச்சுட்டு வந்த பிறகு என்னோடய ஹேர் இப்படி தான் இருக்குது. ஆக்சுவலி எனக்கு இந்த ஹேர் ஸ்டைல் ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. பிகாஸ் என் முடி ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக பார்க்குற மாதிரி இருந்துச்சு. அண்ட் நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க, உங்கள் ஹேர் ரொம்ப ஃப்ரிஸியாக இருக்குது, கேர்லியாக இருக்குன்னா யூ கட் பண்ணாதீங்க, லேயர் கட் பண்ணாதீங்க, உங்கள் முடியில் தெரியவே தெரியாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலாக நீங்கள் பண்ணுங்க. ஏன்னா எனக்கு இந்த யூ கட் பண்ணோன்னே முடி எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. அழகாக ஸ்டெப் ஸ்டெப்பாக இருந்துச்சு. ஸோ இந்த ஸ்டைல் நீங்கள் ட்ரை பண்ணலன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம முடிக்கு இது ஆக்சுவலாக சூப்பராக இருக்குது. ஸோ ட்ரை பண்ணால் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, இப்போ வந்து நம்ம ஹேரை வந்து ஸ்டைல் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு ஹீட் ப்ரொடெக்டர் க்ரீம் ஆர் ஸ்ப்ரே எனிதிங் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நான் க்ரீம் யூஸ் பண்ணிக்கிறேன். இது வந்து L'Oréal பாரிஸோடது. லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். அண்ட் என்னோட முடி இந்த மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணிவிட்டு ஒரு ஸ்ட்ரெயிட்னர் வச்சு ஹேர் ஸ்ட்ரெயிட் பண்ணிக்கிறேன். இந்த ஸ்ட்ரெயிட்னர் வந்து நான் நைக்காலேருந்து பர்ச்சேஸ் பண்ணேன், 599. நான் லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், வேணுன்றவங்க செக் பண்ணி பாருங்கள். அண்ட் ஹேர் ஸ்ட்ரெயிட்னர் எப்படி பண்ணணும்னு கேட்டிங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், நான் அதுக்கு வீடியோ சீக்கிரமாக போகிறேன். அண்ட் இந்த ஸ்ட்ரெயிட்னரோட ரிவ்யூ ப்ளஸ் ஹேர் ட்ரையரை யூஸ் பண்ணி எப்படி ஹேர் ஸ்ட்ரெயிட்டன் பண்ணலாம் நம்மளோட ஹேர், அதுக்குன்னு ஒரு வீடியோஸ் போட்டிருக்கேன். எல்லாத்தோட வீடியோவும் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், வேணுன்றவங்க கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். ஃபைனலி டோட்டல் ஹேருக்கும் நான் ஸ்ட்ரெயிட்டன் பண்ணிட்டேன். ஸோ ஃபைனல் லுக், ஆஃப்டர் லுக் இப்படி தான் இருக்குது என்னோடய ஹேர். எனக்கு சூப்பராக பிடிச்சிருந்துச்சு. பிகாஸ் என்னோடய ஹேர் நான் இப்படி பார்த்ததே இல்லை. இப்படி பார்க்கவும் எனக்கு ரொம்ப ஹாப்பி ஆகிடுச்சு. எனக்கு இந்த ஹேர் ஸ்டைல் பர்சனலி ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நான் இவ்வளோ நாள் ஏன் நம்ம ட்ரை பண்ணாமல் இருந்தோன்னு எனக்கு தோணுச்சு. ஸோ நீங்கள் ட்ரை பண்ணலாம், ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் இதே ஹேர் ஸ்டைல் உங்களுக்கு பெர்மனெண்ட்டாக வேணும்னு நினச்சிங்கன்னா அதுக்கு நீங்கள் கண்டிப்பாக பார்லர் தான் போகணும். இது வந்து பெர்மனெண்ட் இல்லை, நம்மளுக்கு ஒன் டே தான் இதெல்லாம் ஸ்டே ஆகும். ஸோ உங்களுக்கு எப்போலாம் தேவையோ அப்போ வந்து நீங்கள் நீங்கள் ஹேர் ஸ்டைடன் பண்ணிக்கலாம். ஸோ ஹேர் கட் வந்து பெர்மனெண்ட் தான். உங்களுக்கு முடி வளர்கிற வரைக்கும் அது பெர்மனெண்ட் தான், உங்களுக்கு ஸ்டேயாக இருக்கும். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும் நான் நம்புகிறேன். ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா எங்கள் கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள். அண்ட் பிடிச்சிருந்துச்சுனாலும் கமெண்ட்டில் வந்து என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. அண்ட் லைக் பண்ணி எனக்கு தெரியப்படுத்துங்க. அண்ட் இதே மாதிரி என்னோடய சேனலும் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக என்னோடய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய் பாய்.